தடவை நம்ம சிக்கன் மசாலா போட்டுக்கணும். இதுக்கும் அது கொஞ்சம் ஃப்ளேவர்ஸ் கொடுக்கும். வேணுங்கிற அளவுக்கு போட்டுக்கோங்க. உங்களுக்கு நல்லா காரமாக சாப்பிடணும்னா அதிகமாக போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் மீதி போட்டுக்கலாம். இவ்வளோ உப்பு மட்டும் போட்டுக்கிறேன். சாரி, நான் வந்து இதுக்குள்ளே கொஞ்சம் சோயா சாஸ் ஊற்றிக்கிட்டேன். எதுக்குன்னா எப்படின்னா என்னால் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல. ஒரு கையில் அப்படியே சோயா சாஸ் ஊற்றிட்டு இன்னொரு கையில் கேமரா பிடிக்கிறது கஷ்டமாக இருக்குது. அதனால் ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு எக்கு, இதையும் நான் உடச்சி ஊற்றிட்டு அப்புறம் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். ஓகே, நம்ம சிக்கன் ரெண்டு பெரிய பெரிய தொடையோட பீஸ் இங்கே இருக்குது. நம்ம மசாலா இங்கே இருக்குது. இதை மேரினேட் பண்ணிடலாம். மேரினேட் பண்ணிட்டு நான் உங்களை பார்க்குறேன். இதை பார்த்திங்கன்னா நல்லா மேரினேட் பண்ணியாச்சு. எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? இப்போ இதை மூடி வச்சுட்டு நம்ம அடுத்தது அடுப்பு பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம தோசை கல்லதை சமைக்க போகிறோம். நல்லா அடுப்பெல்லாம் உள்ளே வச்சாச்சு. நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்கிற சிக்கனு அப்புறம் ஆயிலும் இங்கே தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஒரு ஒரு லெக் பீஸ் எடுத்து உள்ளே போடுவோம். நல்லா மேரினேட் ஆயிடுச்சு. ஹீட் ஆகுது. இதையும் நான் மேலே போட்டுடலாம். ரெண்டையும் நான் மேலே போட்டோம். எக்ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க மசாலாவை நல்லா அப்ளை ஆகாத இடத்துல ஊற்றி விட்டுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது வெந்தோடனே ஒரு 2 மினிட்ஸுக்கு அப்படியே மாற்றி விடணும். சூப்பராக இருக்கும் லெக் பீஸ். அப்போ முகம் வந்து என் சைட்லேயே தான் அடிக்குது. அதனால இதை கொஞ்சம் ஊதி விடுவோம் ஃபஸ்ட்டு. பார்த்தீங்களா இப்படி நடுவில் ரெண்டுமே ஃபைட் ஆன மாதிரி இருக்குது. ஓகே, இதை நல்லா ஃப்ரெஷ்ஷாக குக் பண்ணி முடிச்சுட்டு உங்களை நான் பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா ரெண்டு சிக்கனும் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை சாப்பிட்டு நம்ம வயிற்ற நம்பிட்டா முடிஞ்சுது. பாருங்க, ரெண்டு நாய்ங்க சாப்பாட்டுக்காகவே வெயிட் பண்ணுது. அதுக்கும் நான் கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேர்த்துக்கு கண்டிப்பாக நான் ரெண்டு பீஸ் போடுறேன். ஃபஸ்ட் நம்ம இவ்வளோ இந்த பெரிய லெக் பீஸை சாப்பிடுவோம். அடுத்தவங்களுக்கு வேறு ஏதோ ஒரு பிரியாணி நல்லா போய் வெளியே சாப்பிட்ற வீடியோ வச்சுன்னா வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வாய் கடிச்சோடனே அதோட ஜூசி அப்படியே வாயில் நடனம் மாடுது. அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கு. அடுத்த நம்ம அல்ட்ரா சைஸ் லெக் பீஸ் சாப்பிடுவோம்.